ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு தாய் காமெடி பிளஸ் ரொமான்ஸ் எல்லாமே மிக்சப்டான ஒரு செம்மையான மூவி தான் பார்க்க போறோம். சேனல்ல என்ன புதுசா பாத்துட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்க, கூட பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் தட்டி விட்டுருங்க. இப்ப நம்ம இந்த மூவிக்குள்ள போலாமா? மூவியோட ஸ்டார்டிங்ல ஒரு ஹைஸ்கூல்ல தான் காமிக்கிறாங்க. ஹைஸ்கூல்லே பாப்புலரான ஒரு பையன், அந்த பையன் அழகா இருக்காங்கிற காரணத்துக்காக சுத்தி இருக்க எல்லா பொண்ணுங்களுக்கும் அவனை ரொம்ப பிடிக்கும். அவன் ஒரு பாய் பேண்ட், அதாவது மியூசிக் பேண்ட் வச்சிருக்கான். அதுல ஜாயின் பண்றதுக்காக எல்லாரும் ஆசைப்பட்டு இருப்பாங்க. ஒரு இவங்க பாஷையில இந்த பையன் எல்லாம் பழம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. இவனோட நேம் வந்து பிக். அவன் என்னை உங்க கேங்ல சேர்த்துக்கோங்களேன் பிளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேக்குறான். பாவம் குழந்தை பையனை சேர்த்துக்க முடியாதுன்னாச்சு சொல்லிருக்கணும். இவனும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவனை பயங்கரமா புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியும் அந்த பையனுக்கு புரியாம இவனுங்க சொல்றது எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்கான். கடைசியில அவனை பயங்கரமா கலாய்ச்சி விட்டு இவங்களோட அந்த பாய் பேண்ட்லயும் சேர்த்துக்கல, அப்படியே விட்டுட்டு கிளம்பி போயிடுறானுங்க. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் இப்ப கண்ணாடி எல்லாம் போட்டுட்டு ஒரு குட்டி பொண்ணு வரால, இவனோட மொழிப்படி அந்த பொண்ணு வந்து ரொம்ப மொக்க பாக்குறது, இதெல்லாம் நம்ம லிஸ்ட்லயே சேர்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருப்பான். குழந்தை பிள்ளை வர ஆசையா ஓடி வந்து இவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணுது. அந்த ப்ரப்போசல ரிஜெக்ட் பண்ணது இல்லாம என்னென்னமோ பேசி அந்த குழந்தை பிள்ளையோட மனசையும் தேவையில்லாம காயப்படுத்தி விட்டுறான். அந்த பொண்ணோட நேம் வந்து கிர். இப்ப காலங்கள உருண்டோடி ரொம்ப வருஷம் கழிச்சு இவங்க எல்லாருமே கொஞ்சம் பெரிய ஆளா வளர்ந்துட்ட மாதிரி காமிக்கிறாங்க. இவன் இப்பயும் பாய் பேண்ட்ல தான் இருக்கான், ஆனா ஒரு ஏர் பியூரிஃபை கம்பெனில ஒரு மொக்கையான வேலையில இருக்கான். சுத்தி இருக்க யாருமே இவனை கண்டுக்கல. சின்ன வயசுல என்னதான் பெரிய பேரழகனா இருந்தாலும் வளர்ந்தா அந்த அழகு அவனுக்கு கை கொடுக்க இனிமே நீயும் ஒரு கியூபிட் தான், நீ யாரை லவ் பண்ண
பண்ணணுமோ அவங்களோட நேம் எல்லாம் இந்த நோட்ல அப்பியர் ஆகும். அதுக்கப்புறம் நீ அவங்க ரெண்டு பேரை சேர்த்து வைக்கலாம், நான் சொல்றத நம்பு தம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் யோ போய் வேலை வெட்டி இல்லாம என்னத்தையாச்சு பேசிட்டு கிடக்க, எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப பாப்பா. சரி ஓகே, நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கையே இல்ல தானே, இதுல வேர்டிங்ஸ் இருக்கிறது உன் கண்ணுக்கு தெரியுது இல்ல, ஆனா மத்தவங்க கிட்ட கம்மி, வேற யாருக்குமே இதுல என்ன இருக்குன்னு கூட தெரியாது, வெத்து பேப்பரா தான் தெரியும். இது உண்மைன்னு நீ நம்பிட்டினா அதுக்கப்புறம் நீயே வந்து என்கிட்ட பேசு வைப்பாரு அப்படின்னு சொல்லுவாரு. இவனும் எடுத்துட்டு போயிட்டு எல்லாருக்கிட்டையும் கேக்குறான், இதுல எதனா வார்த்தை உங்களுக்கு தெரியுதா, கொஞ்சம் படிச்சு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே என்ன சொல்றாங்க, இல்லப்பா அது ஒரு வெத்து காகிதம், அதுக்குள்ள எதுவுமே எழுதப்படல அப்படின்னு சொல்றாங்க. இவனுக்கு தூக்கி வாரி போடுது, அப்ப இந்த ஆள் சொல்றதுலாம் உண்மையாதான் இருக்குமோ, சரி எதுக்கும் இன்னும் நாலு பேர் கிட்ட கேப்போன்னு கேட்டுட்டு இருப்பான். ஆனா ஒருத்தர் மட்டும் என்ன சொல்லிடுறாங்க, இதுல என்ன இருக்கு அப்படிங்கறத வாசிச்சு கரெக்டா சொல்லிடுறாங்க. அப்பா உன் ஒருத்தனுக்காச்சும் தெரிஞ்சுச்சு, இப்பதான் தெரியுது அந்த ஆள் உடான் சொல்றானு, நான் கூட கொஞ்ச நேரத்துல கெதி கலங்கிட்டேன்னு சொல்லுவான். டே நானும் உன்ன மாதிரி ஒரு கியூபிட் தாண்டா, அதனாலதான் எனக்கு எல்லாமே கிளியரா தெரியுது, உனக்கு புரியுதா இல்லையா, கடவுள் உன்ன சூஸ் பண்ணிருக்காரு, இந்த வாய்ப்பை நீ மிஸ் பண்ணிடாத அப்படின்னு சொன்னோடனே இவன் ஸ்டார்டிங்ல கன்ஃபியூஸ் ஆகுறான். இருந்தாலும் சரி ஓகே, இப்ப என்னையா சொல்ல வரீங்க, பொண்ணுங்க என்ன காதலிக்க போறாங்க, பரவாயில்ல சின்ன வயசுல இருந்து நிறைய பொண்ணுங்க என்ன காதலிச்சுட்டு இருக்காங்க, இன்னும் நாலு பேர் காதலிச்சுட்டு போட்டுமே ஒன்னும் தப்பு இல்ல அப்படின்னு சொல்றான். தம்பி தம்பி நீங்க தப்பா புரிஞ்சுகிட்டீங்க தம்பி, அதுல ரெண்டு கப்பலோட பேர் அப்பியர் ஆகும், அந்த கப்பல தான் நீங்க சேர்த்து வைக்கணும், அது அவங்களுக்கே தெரியாம. ஆனா கியூபிடா இருக்கவங்க என்னைக்குமே யாரையுமே லவ் பண்ணவே கூடாது, அது அதுல இருக்க மெயினான ஒரு ரூல். ஐ லவ் யூங்கிற ஒரு வார்த்தை உன் வாயில இருந்து வெளியில வரவே வராது, அப்படி வந்துச்சுன்னா அது சாபக்கேடுக்கு உண்டாகிற வார்த்தை மாதிரி கருதப்படும் அப்படின்ட்டு இவர் சொல்லுவாரு. இவனுக்கு அதெல்லாம் நம்பிக்கவே இல்ல. இங்க பாருங்க, சும்மானே என்னத்தையாச்சு உடான்னு சொல்லணும்னு விட்டுட்டு இருக்காதிங்க, நீங்க சொல்ற மத்த கதெல்லாம் கூட நான் அக்செப்ட் பண்ணிப்பேன், பட் ஐ லவ் யூங்கிற வார்த்தை கூட என் வாயில இருந்து வராம எப்படி போகும், என்னால எல்லாம் எல்லா பொண்ணுகிட்டையும் ஈஸியா ப்ரப்போஸ் பண்ண முடியும், எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த கிரு பொண்ணோட வீட்டு வாசல்ல போய் நின்று அவளையே ஏட்டி ஏட்டி பாத்துட்டு இருக்கான். ஆனா அவளும் இந்த பக்கத்துல இருந்து ஓடி வரா, வேகமா வந்து இவனோட கையை பிடிச்சுக்கிறா. கொஞ்ச நேரத்துக்கு என்னோட பாய் ஃப்ரெண்டா நடினு, ஒரு பையன் ரொம்ப நேரமா அவள ட்ரெயின் ஸ்டேஷன்ல இருந்து ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கானா, அவன் பாக்குறதுக்கே சைக்கோ மாதிரி இருக்கான், கிறுக்கு பையன் மாதிரி என்னென்னத்தையோ பேசிட்டு கிடக்கான். இவ பிளீஸ் பாய் ஃப்ரெண்டா மட்டும் கொஞ்சம் நடிங்க அப்படின்னு சொல்லுவா. அதுக்கேத்த மாதிரி இவனும் பாய் ஃப்ரெண்ட் மாதிரி நடிச்சு அவனை அங்க இருந்து பத்தி விட ட்ரை பண்ணி இவகிட்ட ஐ லவ் யூன்னு சொல்ல வருவான். ஆனா அந்த வார்த்தை ஃபுல்லா ஸ்லிப் ஆகி அவளோட பாடி ஸ்ட்ரக்சரை பத்தி தப்பு தப்பா இவன் வர்ணிச்ச மாதிரி வந்துருது. அதை கேட்ட உடனே வெறியாகி கண்ணத்துல ஒரு அறை கொடுத்துட்டு இவ உள்ள போயிட்டா. அப்பதான் இவன் யோசிக்கிறான், நம்ம ஐ லவ் யூ தானே சொல்ல வந்தோம், நம்ம வாயில எப்படி இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்துச்சு, அப்போ ஒருவேளை அந்த ஆள் சொன்னது உண்மைதான் போல, நம்மளால யாரையுமே லவ் பண்ண முடியாது போலன்னு இப்பதான் யோசிக்கிறான். அவன் வேற ஒரு பக்கம் இவன் எப்ப போவான், அவளை எப்ப கரெக்ட் பண்ணலாம் நின்றுட்டு இருப்பான். அவனோட தவடையிலேயே ஒண்ணு விட்டு அங்கிருந்து பத்தி விட்டு இவன் போயிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அடுத்தது என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க ஆல்ரெடி பார்த்தான்ல ஒரு குப்பிட் மனுஷன், அவர் வராரு. அவர்கிட்ட எங்க இப்ப எனக்கு எல்லாமே புரியுது, பட் இதுல இருந்து நம்ம மீண்டு வரவே முடியாதா, நான் ஒரு பொண்ணு காதலிக்கிறேன், அவகிட்ட நான் என் காதல சொல்ல கூட முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்பான். கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த காதல்களின் கடவுள் இருப்பார்ல, அவர் வராரு. இங்க பாரு தம்பி, உனக்கு இந்த நோட் புக்ல மூணு மிஷன் கொடுக்கப்படும், அந்த மூணு மிஷனையும் நீ கரெக்டா முடிச்சுட்டேன்னு வச்சுக்கோ, உனக்கு கடைசியா ஒரு விஷ் கொடுக்கப்படும், அது என்னன்னா நீ இந்த கியூபிட் வாழ்க்கையே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கியா, இல்லனா உன்னோட நார்மல் வாழ்க்கைக்கு திரும்புறியான்னு. அதுல உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீயே சூஸ் பண்ணிக்கலாம், ஆனா நீ உன்னோட புக்கை பாத்தீங்கன்னா உனக்கே தெரியும், இப்ப கண்டிப்பா ஒரு ஜோடியை நீ சேர்த்து வைக்க வேண்டியது அப்பியர் ஆகிருக்கும்னு சொல்லுவாரு. அதுக்கேத்த மாதிரியே இவன் எந்த ஜோடி அடுத்தது சேர்த்து வைக்கணுமோ அந்த ஜோடியோட லிஸ்ட் எல்லாமே வந்துருச்சு. இவன் என்ன பண்றா, டைரக்டா அவங்க ரெண்டு பேரை போய் மீட் பண்றான், ஒரு ட்ரெயின்ல தான் மீட் பண்றான். இவனோட பிளான் என்னன்னா, இந்த பையனோட காலை தட்டி விட்டு அந்த பொண்ணு கிட்ட க்ளோஸா போய் விழுற மாதிரியும், அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்குள்ள லவ் பத்திக்கும் அப்படிங்கிற ஐடியால அவனோட காலை தட்டி விடுறான். ஆனா அவன் என்ன பண்றான், அந்த பொண்ணு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி நிக்கவே அவளோட கீழ் பாவாடையே கழட்டி விட்டுறான் எல்லாரும் எதிர்க்கியும். அதுக்கப்புறம் ஒரு பையன் வந்து அவனை போட்டு அடிச்சு அவங்களோட லவ் ஸ்டோரியே அடுத்தது நடக்கவே நடக்காதுங்கிற மாதிரி ஒரு கந்தர கோலம் ஆகிட்டு அந்த புக்ல பார்த்தா ரெண்டு இன்ட்டு மார்க் விழுந்திருக்கு. இதை எடுத்துட்டு வந்து அந்த அங்கிள் ஒருத்தர் இருப்பாருல்ல இவன மாதிரியே கியூபிட், அந்த அங்கிள் கிட்ட காமிக்கிறான். அவரு அட பாவி, இந்த மாதிரி யாருக்குமே வந்திருக்காது போலடா, பார்த்த உடனே லவ் பண்ண வைக்கணும் நீ முடிவு பண்றது ரொம்ப தப்பு, உனக்கு அஞ்சு வாய்ப்பு தான் கொடுக்கப்படும், இதுல ஃபர்ஸ்ட் வாய்ப்பு உனக்கு போயிடுச்சு, இன்னும் நாளை நாலு வாய்ப்பு தான் இருக்கு, அந்த நாலு வாய்ப்பையும் நீ சொதப்பிட்டேன்னு வச்சுக்கோ, காலம் ஃபுல்லா நீ கியூபிடாவே இருந்தாகணும், தயவு செஞ்சு அவசரம் மட்டும் படாத, பொறுமையா காய நகத்தப்பாரு, சரிவா அடுத்ததுல நீ சொதப்பாம இருக்க நான் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது அப்பியர் ஆகி இருக்க அந்த ஆளு தேடிதான் போறாங்க. அவர் வந்து ஒரு மார்ஷல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு இந்த பாருங்க, நீங்க ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த பொண்ணு கிட்ட போய் உடனே லவ் சொல்லிடுங்க, அந்த பொண்ணுக்கு கேன்சர், கொஞ்ச காலத்துல அந்த பொண்ணு செத்து போயிடும், கடைசி காலத்திலாச்சும் உங்க கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னு அந்த பொண்ணுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, நீங்க தியாகியா இப்ப மாறிதான் ஆகணும் அப்படின்ட்டு என்னென்னமோ சொல்லவே அவரும் அந்த பொண்ணு சந்தோஷப்படுற மாதிரி நான் இருப்பேன்ப்பா, நீங்க கவலைப்படாதீங்க, நான் அவளை கஷ்டப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இவங்க ரெண்டு பேருக்கு பயங்கர சந்தோஷம், ஐயோ ஒரு வழியா நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட் முடிஞ்சு போச்சிருப்பா, அவ்வளவுதான் இவங்க ரெண்டு பேர் லவ் பண்ணிடுவாங்க, இன்னும் ரெண்டு பேர் தான் இருக்காங்கன்ட்டு இவங்க ஒரு கற்பனை கோட்டையே கட்டிட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க அங்கிருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறம் பார்த்தா இன்ட்டு
மார்க் காட்டுது. இது இவங்களுக்கு ரொம்ப பெரிய ஷாக். அந்த ஆள் தான் லவ்வர் சொல்ல போறேன்னு சொன்னா எதுக்கு இன்ட்டு மார்க் காட்டுதுன்னு டைரக்டா அவரை பார்க்க வந்தா அவர் சாமியாரா போயிட்டாரு. அவர்கிட்ட போய் கேக்குறாங்க, யோ அந்த பொண்ணு சம்சாரமாக்க சொன்னா நீ சாமியாராய் வந்து நின்றுட்டு இருக்கு, என்ன அர்த்தம் இதுக்கெல்லாம், இதுதான் நீ அந்த பொண்ணு ரொம்ப நல்லா பாத்துக்க போறன்னு வாய்க்கானெல்லாம் பேசிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவரு, இங்க பாருங்க, நீங்க அந்த பொண்ணுக்கு கேன்சர் இருக்குன்னு சொன்னீங்க, அந்த பொண்ணுக்கு நான் செய்யக்கூடிய ஒரே நல்ல விஷயம் என்னன்னா அவளுக்காக நான் இப்படி மாறினது மட்டும்தான். இதுக்கு மேல அவளுக்கு கண்டிப்பா சீக்கிரமே உடம்பு குணமாயிடும். அவ சந்தோஷத்துக்காக நான் எதை வேணா பண்ண ரெடியா இருக்கேன்னு இவரு பாட்டு அப்பயுமே ஏதோ டைலாக் பேசிட்டு போறாரு. விளங்குச்சு அடுத்ததாச்சு எந்த புண்ணியமா வந்திருக்கான்னு பாக்கலான்னு பார்த்தா ஹீரோ கூடவே இருக்க ஒரு ஃப்ரெண்டும் இவங்க கம்பெனிலயே ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒரு கோ ஒர்க்கரும் தான் வந்திருக்காங்க. இது வாச்சு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி அவருக்கு வந்து அந்த பொண்ணு ரொம்ப பிடிக்கும். பட் அந்த பொண்ணு கிட்ட டைரக்டா சொன்னது இல்ல, அப்ப இழிச்சு பேசிட்டு இருப்பாரு. மத்தபடி அவரோட லவ் வாயை திறந்து சொல்லவே கிடையாது. இப்ப அந்த லவ் சொல்ல வச்சா போதும் அப்படின்னு யோசிச்சு அந்த பொண்ணு கூப்பிட்டு இந்த மாதிரி இவன் உன்னை பத்தியே பேசிட்டு இருக்கா, ஒருவேளை இவனுக்கு உன்ன பிடிச்சிருக்கு போல அப்படின்னு சொல்லி பேச்சுவாக்குல போட்டு வாங்குவாரு. அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டேதான் வந்துச்சு. இவன் என்ன சொல்லிடுறான், இல்ல இல்ல நான் ஜஸ்ட் சும்மா சொன்னேன் உன்னை பத்தி, அவ்வளவுதான், மத்தபடி எனக்கு பிடிக்கலாம் கிடையாதுன்னு சொல்லிடுறான். அதை கேட்டோடனே அந்த பொண்ணுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகி அங்கிருந்து கோச்சுக்கிட்டு போயிடுறா. இவனுக்கு இது கொஞ்சம் பிளாப் ஆகிட்டு, இதானா ரிஜெக்டட்னு வரல பட் ஆனா பிளாப் ஆகிட்டு இதுக்கு மேல இருந்தாலும் வேலைக்காகுதுன்னு சொல்லி அந்த காதல் கடவுள்கிட்டே போயிட்டு ஹெல்ப் கேக்குறான். நான் என்னதான் பண்ணட்டும், நான் எங்க கால் வச்சாலும் அங்க கண்ணி வெடியா கிடக்கு, இதுக்கு மேல நான் யாரை எப்படி சேர்த்து வைக்கிறது, எனக்கு எதனா ஹெல்ப் பண்ணுங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லி கேப்பா. அவரு, இதுல ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் ரொம்ப கெத்து, இருக்கிறதுல அதிக கப்புல சேர்த்து வச்சவர் அவர் தான், அவரை வேணா நான் உனக்கு ஹெல்ப் பண்ண சொல்றேன் அப்படின்னு சொல்லி அந்த மனுஷனை கூப்பிடுவாங்க. இந்த மனுஷன் தான் இருக்கிறதுல அதிக கப்புல்ஸ் சேர்த்து வச்ச ஒரு மகானா. சோ அடுத்த கப்புல இவன் சேர்த்து வைக்கிறதுக்கு அவரும் கூட இருந்து ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொல்லுவாங்க. அதுக்கேத்த மாதிரி அடுத்தது அப்பியர் ஆகியிருக்கு. அது யாருன்னா ஒரு ஸ்கூல் குழந்தைங்க ரெண்டு பேர் தான். இந்த புது மனுஷனை இவர் கூடவே வந்து இவருக்கு எல்லாமே சொல்லி கொடுத்து ஹெல்ப் பண்ணவே அவங்க ரெண்டு பேரும் ஈஸியா லவ் பண்ண வச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் கப்பல் வந்து சக்சஸ் ஆகிட்டு இவனுக்கு பயங்கர சந்தோஷம். ஆனா இன்னும் ரெண்டு கப்பல சேர்த்து வச்சா மட்டும்தான் இவன் மறுபடியும் நார்மல் மனுஷனா மாற முடியும். இன்னும் ரெண்டு கப்பல எப்ப சேர்த்து வச்சு எப்ப போயிட்டு ஏன் லவ் அவகிட்ட சொல்றது, அவ வேற என்ன விட்டு விலகி போயிட்டே இருக்காளேன்னு சொல்லி அவளை பார்த்து வேற இவன் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அடுத்தது வந்து ஒரு போலீஸ் ஆபீசர் வந்திருக்காரு. பட் இவர் பப்ளிக்கா எல்லாரும் போலீஸா இருக்க மாட்டாரு, கொஞ்சம் ரகசியமான போலீஸ். அவருக்கும் இன்னொரு பொண்ணையும் சேர்த்து வைக்கணும்னு வந்திருக்கு. டைரக்டா அவர்கிட்ட பேசுறதுக்காகவே வந்திருக்காங்க. ஆரம்பத்துல கொஞ்சம் பயந்துட்டே சொல்றாங்க, போக போக இங்க பாருங்க உங்களை பத்தி எங்களுக்கு எல்லாமே தெரியும், நீங்க இந்த மாதிரி போலீஸா இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு தானே, அது விஷயமா உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம்னு. அவர் என்ன நினைச்சுக்கிறாரு, இவங்க ரெண்டு பேரும் வெளிநாட்டு ஸ்பைஸ் வேணும்னு இவரை வேவு பாக்குறதுக்காக வந்திருக்காங்கன்னு நினைச்சு டக்குன்னு கண்ணு எடுத்துறாரு. என்னடா என்னையும் வெறுப்பேத்திட்டு இருக்கீங்களா, நான் போலீஸ்னு வெளில சொன்னதே இல்ல, நீங்க எப்படி என்ன கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி கண்ணு வச்சு மாட்டிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேருக்கு அள்ளி விட்டுட்டு இருக்கு. அந்த நேரம்னு பார்த்து ஹீரோவுக்கு ஒரு போன் வருது. என்னன்னா கிருக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவ ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்னு வருது. உடனே துடிச்சு பிடிச்சு அவன் அங்கிருந்து எழுந்து ஓடுறான். இவர் ஓடலான்னு பார்த்தா இவன் விடாம கண்ணை பாயிண்ட் பண்ணி வச்சு நின்னுட்டே இருக்கான். இவர் ஆனா என்ன பண்ணாரு ஏது பண்ணாருன்னு தெரியல. அவன் ஒரு பக்கம் போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல பார்த்தா அவளுக்கு லைட்டா தான் அடிபட்டு இருக்கு, ரொம்ப பெருசா இல்ல. இவனை பார்த்தோன்னே, ஏய் நீ எதுக்கு இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லி ஷாக்கிங்கா கேக்குறான். அவன், இல்ல பக்கத்து வார்டுல எங்க அம்மாவோட ஃப்ரெண்டோட அவங்க இருந்தாங்க, சோ அவங்கள பாக்கலான்னு வந்தேன், தெரியாம இந்த வார்டுக்குள்ள வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆயிடுவான். மறுபடியும் இவன் அந்த போலீஸ்காரர் இருக்க அந்த இடத்துக்கே வருவான். அங்க பார்த்தா ஓரளவுக்கு இவன் எல்லாமே சொல்லி புரிய வச்சிருக்கான். இந்த மாதிரி நாங்க கியூபிட், நாங்க உங்களை காதல்ல சேர்த்து வைக்கதான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி இப்ப அவர் இவங்க சொல்ற பேச்சை கேட்கறதுக்கு ரெடியா இருக்காரு. ஆனா இவங்களுக்கு ஒரே ஒரு கன்ஃபியூஷன், என்னன்னா இவங்களுக்கு ஒரு பொண்ணு கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த பொண்ணு யாரு என்னன்னு கூட அவருக்கு தெரியல. அதுக்கு மாற அவர் என்ன சொல்லிடுறாரு, இல்ல நான் ஆல்ரெடி ஒருத்தவங்க மேல கிரஷா இருக்கேன், அவங்க கிட்ட என்னோட லவ்வர் சொல்றதுக்கு எனக்கு தைரியம் இல்லைன்னு சொல்றாரு. இவர் யார சொல்றாங்கன்னு போய் செக் பண்ணி பார்த்தா அதுவுமே ஒரு பையன். இது தப்பா இருக்கு, இதை எப்படி நம்ம சேர்த்து வைக்க முடியும், இதை விட்டுலாம், அடுத்தது வேற ஒரு கப்பல் அப்பியர் ஆகும், அவங்க வேணா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இன்னொருத்தர் சொல்றாரு. பட் ஹீரோக்கு வந்து இதுல விருப்பமே இல்ல, அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றேன்னு சொல்றாங்கல்ல, அவங்களதான் சேர்த்து வைக்கணும், அதை விட்டு வேற கப்பல சேர்த்து வைக்க போறது தப்பான விஷயம், நம்ம தான் ஹெல்ப் பண்றோம்னு சொன்னோம்ல, நம்மளுக்கு டைமும் கிடையாதுன்னு சொல்லி அவர்கிட்ட போயிட்டு பயங்கரமா மோட்டிவேட் பண்றான். என்னதான் நீங்க போலீஸா இருந்தாலும் உங்க மனசுல இருக்க ஃபீலிங்ஸ் நீங்க வெளியில சொல்லணும், உங்க மனசுக்குள்ளேயே வச்சிருந்தீங்கன்னா நாளை பின்ன அவர் வேற யாருன்னா கல்யாணம் பண்ணிட்டா அது உங்களுக்கு மனசு கேக்குமா, ரொம்ப கஷ்டமா தானே இருக்கும். சோ தைரியமா நீங்க உங்களோட ஃபீலிங்ஸ் அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, அவருக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ அதை அவர் அப்புறமா சொல்லிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி இவரை மோட்டிவேட் பண்ணி இவரும் போய் சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த பர்சனும் இவரோட ஃபீலிங்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஆமா எனக்குமே உங்களை பிடிக்கும், நான் வெளியில சொல்லாம உள்ள மறைச்சு வச்சிருந்தேன்னு சொல்லி. என்னதான் இவரோட பேர் அந்த இடத்துல அப்பியர் ஆகலனாலும் இவனோட ரெண்டாவது லவ் சக்சஸ் ஆன மாதிரி தான் காமிக்குது. இன்னும் ஒரே ஒரு கப்பல தான் இவங்க சேர்த்து வைக்கணும். அந்த கடைசி கப்பல் இவனோட ஃப்ரெண்டும் அந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்களே அந்த பொண்ணும் தான். சரி நெக்ஸ்ட் டே எப்படின்னா இவன் ஃப்ரெண்டு கிட்ட பேசலான்ட்டு இவன் வரான். பார்த்தா அந்த பொண்ணுக்கு வேலையே போயிடுச்சு, அவ வேலையை ரிசைன் பண்ணிட்டு அங்கிருந்து போறான். அது அவங்க ஃப்ரெண்டுக்கு கஷ்டமா இருந்தாலும் பைபிள காமிச்சுக்க மாட்டான், இவனுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. இப்ப நான் என்னதான் பண்றது, கடைசி கப்பல்
நிலைமை இந்த அளவுக்கு கந்தரகோலமா போயிட்டு இருக்கு, நான் எப்படிதான் அவங்களை சேர்த்து வைக்கிறது அப்படின்னு ஒரு குழப்பத்திலே இருப்பான். இந்த பிரச்சனை இல்ல, மத்த கியூபிட் ரெண்டு பேர் இருப்பாங்க, அவங்களை கூப்பிட்டு வச்சு இவன் பேசிட்டு இருப்பான். அப்பதான் அங்கிள் மாதிரி ஒருத்தர் இருக்கல, அவர் சொல்றாரு, நான் அந்த டைம்ல ஒரு பொண்ணு சின்சியரா லவ் பண்ணிட்டு இருந்தேன்டா தம்பி, எப்ப ஒரு கப்புல சேர்த்து வைக்கிறேனோ அதோட முடிஞ்சிருக்கு எல்லாமே, ஆனா இப்ப வரைக்கும் அந்த ஒரு கப்புல சேர்த்து வைக்கவும் முடியல, என்னோட காதலையும் வேற ஒருத்தர கல்யாணம் பண்ணி செட்டிலும் ஆகிட்டா, இதே நிலைமை நானும் அனுபவிச்சிருக்கேன், அந்த நிலைமை உனக்கு வரக்கூடாது, சீக்கிரமே நீ அவங்களை சேர்த்து வைக்க பாரு அப்படின்னு சொல்லி புஷ் பண்ணுவாங்க. இவன் இந்த காதல் கடவுளா இருக்கிறதுல என்ன பெனிஃபிட் இருக்கு சொல்லுங்க பாப்போம், ஒண்ணுமே கிடையாது, வெறும் கஷ்டங்கள் மட்டும்தான் மிஞ்சது, ஒரு பவர் கூட கிடையாது அப்படின்னு சொல்லி இவன் புலம்புவான். அதுக்கு இந்த எல்லாரையும் சூப்பரா சேர்த்து வைப்பாருல நம்பர் ஒன்ல இருக்கவர் அவர் சொல்றாரு, காதலே ஒரு வித பவர் தான் தம்பி, இந்த திறமை வேற யாருக்கும் வராது, மத்தவங்களை காதல்ல ஆத்திட்டு நம்மள சந்தோஷப்படுறது, அந்த ஒரு டேலண்ட் இருக்குல்ல அதை வச்சு சந்தோஷப்படு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் என்ஜாய்மெண்டா அங்க டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அந்த டைம்னு பார்த்து இந்த நம்பர் ஒன்ல இருக்காருல அவருக்கு வந்து ஒரு நோட்டிபிகேஷன் வருது, யாருன்னா ஹீரோயினும் இவனோட பாஸ் பிக்னு ஒரு பையன் இருக்கான்ல அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க சொல்லி வருது, இவர் போனாருனா தான் டக்குன்னு சேர்த்து வச்சிருவாரு, அதை பார்த்த உடனே இவனுக்கு பயங்கரமா தூக்கி வாரி போட்டுருச்சு, ஐயோ நம்மளுக்கு நேரமே இல்ல ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லி நோட்டிபிகேஷன் வந்து டேப்லெட்டே எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிறான். இவங்க ஃப்ரெண்டு கிட்ட வந்து சொல்றான், டேய் உனக்கு அந்த பொண்ணு மேல லவ் இருக்குல்லடா, போய் சொல்லி தொலைஞ்சா என்னதான் பிரச்சனை உனக்கு, டைரக்டா சொல்லு, அதுக்கப்புறம் அவ வேணும் வேணாங்கறத முடிவு பண்ணிக்க போறா, ஒழுங்கா வா என் கூடன்னு சொல்லி டைரக்டா அந்த பொண்ணு இப்ப புதுசா வேலைக்கு ஜாயின் பண்ணிருக்கல அந்த கம்பெனிக்கே கூட்டிட்டு போறான். இவனை பார்த்த உடனே அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமா வந்து நிக்குது, இவன் இப்பதான் மனசு திறந்து நான் ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு இருக்கேன், உன்ட்ட சொல்ல எனக்கு தைரியம் இல்ல, தயவு செஞ்சு என்னோட லவ் அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவான். அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கா, திடீர்னு அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு என்னமா பண்ற வா போலான்னு சொல்லி கூப்பிட்டு போறான். அந்த பொண்ணு பயங்கர ஏக்கமா இவனே பாத்துட்டு இருக்கு, இது என்ன புது கதைன்னு தெரியல, இதை பாத்துட்டு இவனும் பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டான், ஹீரோவும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டான். மறுபடியும் அந்த கியூபிட் கடவுள் எல்லாரும் ஒன்னா மீட் பண்ணிக்கிறாங்க, அவன் வந்து பயங்கரமா புலம்பிட்டு இருக்கான், என்னோட டேப்லெட் காணும், நம்மளோட மெயின் கடவுள் என்ன போட்டு பயங்கரமா வருத்த எடுத்துட்டு இருக்காரு, எனக்கு 24 hours டைம் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ள அந்த டேப்லெட்டை நான் கண்டுபிடிக்கலனா இப்ப ஃபர்ஸ்ட்ல இருக்க என்னோட பொசிஷனை அப்படியே கீழே இறக்கிடுவாங்க, மறுபடியும் பிளாங்க் பேஜுக்கு போய் நினைக்கணும், எங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சுட்டாங்க, அவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்த்து வைக்கிறதுக்காக தான் நான் இந்த கியூபிட் கடவுளாவே மாறினேன், ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலையினால அந்த மாதிரி என்னால மாற, ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலை எங்க அப்பாவே என்கிட்ட இருந்து பிரிச்சிருச்சு, நிரந்தரமா அவர் இறந்தே போயிட்டாரு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி வேற யாரோ கஷ்டப்படக்கூடாதுன்னா என்னோட வாழ்க்கையை கூட தியாகம் பண்ணிட்டு பெர்மனண்டா கியூபிடாவே இருந்துட்டு இருக்கேன், காதலுங்கிறது ஒருத்தங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியம், அதை மட்டும் யாருமே இழந்துடவே கூடாதுங்கிறது தான் என்னோட ஒரே குறிக்கோள், இப்ப அந்த டேப்லெட் இல்லாம நான் என்ன பண்ண போறேன்னே தெரியல அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு இவனுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு, பாவம் இத்தனை வருஷம் அவன் கஷ்டப்பட்டு வந்திருக்கானே, நம்ம ஒரே நாள்ல அவனோட உழைப்ப திருடிட்டமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அப்படியுமே அந்த டேப்லெட் எடுத்து கொடுக்கவே மாட்டான். இவன் வீட்டுக்கு எல்லாம் போனதுக்கு அப்புறம் டைரக்டா இவனை மீட் பண்றதுக்காக அவர் வராரு, அவருக்கு இப்ப புதுசா ஒரு டேப்லெட் கொடுக்கப்பட்டிருக்கு, அதுல அந்த பழைய டேப்லெட் எங்க இருக்குங்கிறது எல்லாமே அவருக்கு தெரிய வந்துருச்சு. இவனை வந்து பார்த்து பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு, நான் எவ்வளவு நம்பினேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு சுத்திட்டு இருந்தா நீ என்ன தைரியம் தான் என்னோட மிஷினே ஃபெயில் ஆக்க வச்சிருப்பேன், உனக்கு என்ன அந்த பொண்ணு அந்த பையன் கூட சேரக்கூடாது அதுதானே, நீ அதை என்கிட்ட கேட்டிருந்தா கூட நான் விட்டு கொடுத்துருப்பேன், ஆனா நீ இந்த அளவுக்கு கேவலமா நடந்துகிட்டதுக்கு அப்புறம் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன், என்னோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டை அவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் சேர்த்து வைக்கிறதா அப்படின்னு சொல்லி சபதம் எல்லாம் எடுத்துட்டு போறாரு. நெக்ஸ்ட் டைம் ஆபீஸ்க்கு வந்து பாக்குறப்ப அவன் சபதம் எடுத்தான் இல்லையா, அதே மாதிரி அந்த பிக் மீட் பண்ணி அவருக்கு நிறைய ஐடியாஸ் எல்லாம் கொடுத்துருக்கான், அதுபடி ஹீரோயினை தான் அவரோட கம்பெனில நெக்ஸ்ட் மாடலாவே சூஸ் பண்ணிருக்காரு, பாக்குறதுக்கு ஹீரோயின் அழகா இருக்கான் வரை இவர்கிட்ட பயங்கரமா பில்டப் பண்ணி பேசிட்டு இருக்கான். ஹீரோ எதிர்க்கவே ஹீரோவால எதுவுமே பண்ண முடியலன்னு ஃபீல் பண்ணி நின்னுட்டு இருக்க நேரம் அவனுக்கு போன் கால் வர வருது, என்னன்னா அவங்க ஃப்ரெண்டு சூசைட் அட்டன் பண்ணிட்டானா, அந்த பொண்ணு வேற ஒருத்தங்களை லவ் பண்றதுனால இவன் ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்து ஏன்டா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த இடத்துல அந்த பொண்ணு அவனை பார்க்க வரும், கூடவே அவளோட பாய் ஃப்ரெண்டும் வந்திருக்கான், இந்த மாதிரி எங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு வேற சொல்றான். அதெல்லாம் கேட்டு இவருக்கு இன்னும் மனசு நொந்து போயிட்டு மறுபடியும் சூசைட்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோ தான் வந்து தடுக்கிறான், கொஞ்சம் டைம் குடுறா, தேவையில்லாம உடனே எதனா பண்ணி என் உயிர் எடுத்துட்டு இருக்காத, எதுவா இருந்தாலும் யோசிச்சு முடிவெடு அப்படின்னு சொல்லி அவரை அப்பதைக்கு சமாதானப்படுத்துறான். இவனுக்கு ஆபீஸ்ல ஒரு பக்கம் பயங்கர கஷ்டம், அவர் பாட்டு காயை நவுத்திட்டே இருக்காரு, அந்த பொண்ணு இப்படி இருக்கால, அந்த பொண்ணு அப்படி இருக்காளன்னு சொல்லி இவரோட மனசுல பயங்கரமா லவ் விதைச்சுக்கிட்டே இருக்காரு. ஹீரோ இதுக்கு மேலே விட்டு கொடுக்க கூடாதுன்னு ஐ லவ் யூன்னு ஒரு வார்த்தையை சொல்ல போறான், அது பார்த்தா அவக்கு அதுல வேற ஒரு வார்த்தையா விழுது, அதுவும் கெட்ட வார்த்தையா விழுது, அவளுக்கு கோவம் வந்து இவனை அடிச்சுட்டு அங்கிருந்து போயிடுறா. இந்த பிக்கும் வந்துட்டான், என்ன தைரியம் தான் என் ஆள்கிட்ட நீ அப்படி பேசுவன்னு சொல்லி இவனை திட்டி விட்டு அவனும் அங்கிருந்து கிளம்பி போறான். இவன் அந்த சீனியர் கிட்டே கேக்குறான், ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க சீனியர், இந்த விஷயத்துல என்னோட லவ் சேர்த்து வைக்கணும்னு உங்களுக்கு தோணவே மாட்டுதா, எல்லாரோட லவ்லயும் சக்சஸ் ஆகிட்டு இருந்த நீங்க ஏன் லவ்ல ஏன் விட்டு கொடுக்க மாட்டீங்கன்னு தெரியல, பட் என்னவனா இருந்துட்டு போகுது, கண்டிப்பா என் லவ் நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்கவே மாட்டேன், நான் நம்பிக்கையோட வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப நம்பிக்கையா பேசுறான். டைரக்டா இவங்க ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு, டே கொஞ்சம் அந்த பொண்ணு கிட்ட போய் பேசுறா, நீ உன் மனசுல இருக்கிறதுலாம் வெளிப்படையா சொன்னா மட்டும்தான்டா நீ ஆசைப்படுறது உனக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு இவன் எவ்வளவோ புஷ் பண்ணாலும் அவ
அவன் மனசுக்குள்ள என்ன தோணுதுன்னா, அந்த பையன் என்னோட ரொம்ப ரிச்சா இருக்கான், அதனால கூட மேபி அவளுக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கலாம், பரவாயில்ல விடு கல்யாணமே ஆக போகுது, இதுக்கு மேல பேசி என்ன பலன் ஆக போகுதுன்ட்டு இவன் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இவனை பாக்குறதுக்காக இந்த நம்பர் ஒன் பொசிஷன்ல இருக்காருல அந்த கியூபிட் வராரு. என்னன்னா, அவரால் பிக்கியும் கீரையும் சேர்த்தே வைக்க முடியலையாம். ஏன்னா அந்த பொண்ணு சின்ன வயசுல இருந்தே உன்னை மட்டும்தான் ட்ரூவா லவ் பண்ணிட்டு இருந்திருக்கு. உங்க ட்ரூ லவ் வந்து நடுவுல வந்து அந்த பொண்ணை பயங்கரமா டிஸ்ட்ராக்ட் பண்ணி தடுத்துட்டு இருக்கு. அவளால வேற எந்த லவ்லயும் ஸ்ட்ராங்கா போக்கஸ் பண்ணவே முடியாத அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கா. நீதான் யோசிச்சு ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் இதை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவாரு. இவனுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் இவனோட லவ் சேர்ந்தாதானே இவனோட லவ் சேர முடியும். அதனால என்ன பண்றது தெரியாம ஒரு மன குழப்பத்திலே இருக்கான். இந்த பையன் வந்து விதி அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சுட்டான். வேற வழி இல்ல, நம்மளுக்கு கிடைக்கலங்கிறதுக்காக அவளை வெறுக்கவோ இல்லன்னா அவளை பழி வாங்கவோ கூடாது. அவளுக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்குது, அதை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு சொல்லி அவளோட கல்யாணத்துக்கே டைரக்டா போய் அவளை மீட் பண்றான். அதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்குள்ள அப்படியே பயங்கரமா திகதிகுன்னு எரிஞ்சுட்டு தான் இருக்கு. இருந்தாலும் அவ எங்கேயோ போய் சந்தோஷமா இருக்க போறால அந்த சின்ன சந்தோஷத்துல அமைதியா விட்டுடுறான். ஹீரோயின் ஹீரோவை மீட் பண்ணன்னு சொல்லி கூப்பிட்டு விட்டுருக்கா. ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். அவ்வளவு அவன் மனசுல இருக்க எல்லா ஃபீலிங்ஸையும் தொடர்ந்து இவங்கிட்ட சொல்லிடுறா. இவனால அந்த ஐ லவ் யூங்கிற வார்த்தையை சொன்னாலே அது தப்பான வார்த்தையா தானே போய் முடியுது. இதை கூட சொல்ல துப்பு இல்லாத நான் எங்க இந்த பொண்ணை நல்லா பாத்துக்க போறேன், தேவையே இல்ல இப்படி ஒரு வாழ்க்கைன்னு ஆல்ரெடி வர்றதுக்கு முன்னாடியே பிக்கி அங்க இன்வைட் பண்ணிட்டு தான் வந்திருக்கான். அவன் வந்த உடனே இல்லம்மா எனக்கு உன்னை லவ் பண்ணலாம் விருப்பம் கிடையாது அப்படின்னு போய் சொல்லிட்டு அவங்கிட்ட போயிட்டு அவளை கடைசி வரைக்கும் நல்லா பாத்துக்கோடா, என் உயிரையும் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி போவான். இவளுக்கு வந்து அவங்கிட்ட பேசலாம் விருப்பமே இல்ல. பின்னாடியே ஓடி வந்து கேக்குறா, உனக்கு என் மேல லவ் இல்லைன்னா உங்க வீட்டு ஜன்னல்ல இருந்து எதுக்கு என்னையே வச்சு கண்ணு வாங்காம பாத்துட்டே இருக்க, பிளஸ் என்னோட பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தர்கிட்டயும் எதுக்கு தப்பு தப்பா சொல்லி அவங்களை ஓட விட்டுட்டு இருக்க, எனக்கு அடிபட்டுன்னு ஹாஸ்பிட்டல்ல கிடக்கணும்னு துடிச்சு புடிச்சு எதுக்கு ஓடி வந்து பார்த்த, இவ்வளவு விஷயத்த பண்ற ஆனா உனக்கு என் மேல லவ் இல்லைங்கிற, நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்றேங்கிறது இப்பயாச்சும் புரிஞ்சுக்கோடா, கடவுள் உனக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு, அந்த வாய்ப்பையும் நஷ்டப்பட வச்சிடாதரா பிளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேக்குறா. இவன் நான் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் என்னால உன்கிட்ட அந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லவே முடியல, அந்த வார்த்தையை நான் சொல்லணும்னு முயற்சி பண்ணாலுமே அது தப்பான வார்த்தையா போய் முடியுது, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இவனோட மொத்த ஃபீலிங்ஸே ஒண்ணு திரட்டி கடைசியில ஐ லவ் யூ கேர் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான். அந்த வார்த்தையை சொன்னோன்னே இவனாலே நம்ப முடியல, இது நம்மளால சொல்லவே முடியாதுன்னு சொன்னானுங்களே இப்ப நம்ம எப்படி சொன்னோம் சொல்லி ஓயாம அந்த வார்த்தையை போற வரவங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு கிடக்கான். அவளுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஃபைனலி இவனோட லவ் வந்து அவளுக்கு புரிஞ்சிருச்சு, ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இன்னொரு பக்கத்துல அவங்க ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போனார்ல, இந்த பொண்ணு மாப்பிள்ளைய பத்தி தெரிஞ்சவங்க அங்க ஒரு நோட் மாதிரி வச்சிருப்பாங்க, அந்த நோட்ல அவங்கள பத்தி ஒரு நாலு வார்த்தை நல்லதா எழுதிட்டு போக சொன்னாங்க. இவன் என்னன்னா பக்கம் பக்கமா எழுதுறான், அடிஷனல் ஷீட் வேற கேப்பான் போல, அந்த அளவுக்கு எழுதிட்டே இருக்கான். சுத்தி இருக்கவங்க எல்லாம் ஷாக்கிங்கா பாத்துட்டு இருக்காங்க, கல்யாண பொண்ணே வந்து பாத்துட்டு இருக்கு, இந்த அளவுக்கு நம்மள லவ் பண்ணிட்டு இருக்கா, முன்னாடியே நம்ம கிட்ட ஏன் சொல்லல அப்படின்னு சொல்லி அந்த மாப்பிளையை கழட்டி விட்டு இவனை கரெக்ட் பண்ணிட்டா. இவங்களோட லவ் ஓகே ஆன காரணத்தினாலதான் அவனால தைரியமா ஐ லவ் யூன்னு சொல்ல முடிஞ்சிச்சு, இல்லனா அந்த வார்த்தை வந்து சொல்ல வந்திருக்காது, அப்பயுமே தப்பாதான் போய் முடிஞ்சிருக்கும். சோ இவன் இவனோட டார்கெட் படி மூணு லவ்வையுமே இவன் சேர்த்து வச்சுட்டான். சோ அதனால இவனோட லவ்வுமே சக்சஸ் ஆகிட்டு இவன் சேர்த்து வச்ச கப்பலோட ஹிஸ்டரி எல்லாம் எடுத்து பாத்துட்டு இருப்பான். இவன் வேணும்னா இப்ப நார்மல் மனுஷனா இவனும் லவ் பண்ணிட்டு இருக்கலாம், பிளஸ் அந்த கியூபிடாவும் இருக்கலாம். ஏன்னா டார்கெட் சக்சஸ் ஆகிட்ட அப்புறம் எல்லாமே இவங்களோட விருப்பம் தான். அந்த நோட்ல இருக்க மத்த கப்பலோட லவ்வையும் சேர்த்துதான் இவன் இப்ப சேர்த்து வச்சுட்டு நார்மல் மனுஷனாவும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கான் அவனோட காதலி கூட. ஒரு ஹாப்பி எண்டிங்ல இந்த மூவி இங்க கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சீக்கிரமே இன்னொரு நல்ல மூவியோட பாக்கலாம். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங், பாய்.